அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். சமைத்த பொருட்களை சாப்பிட்ட பின் உலு செய்தல், உலு செய்யாமல் விட்டு விடுதல் ஆகிய இரு முறைகளில் உலு செய்யாமல் விட்டு விடுவதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக நடைமுறைப்படுத்தியதாகும். அறிவிப்பவர் ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு. நூல் நஸயி, ஹதீஸ் எண் 185. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒலுவை முறிக்கும் காரியங்கள் எவை என்பது பற்றிய தெளிவான விளக்கம் அறியாத காரணத்தால் இன்றளவில் பலருடைய உள்ளங்களிலும் சமைத்த பொருட்களை சாப்பிடுவதால் ஒலு முறிந்து விடுமோ என்கிற சந்தேகம் இருந்து வருகிறது. அன்பிற்குரியவர்களே, அந்த சந்தேகத்தை போக்கும் விதமாகத்தான் சமைத்த பொருட்களை சாப்பிடுவதால் ஒலு முறியாது, எனவேதான் அதற்காக மீண்டும் ஒலு செய்ய வேண்டிய அவசியமும் ஏற்படுவதில்லை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக நடைமுறைப்படுத்தி காண்பித்தார்கள் என்று இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அன்பிற்குரியவர்களே, ஒலுவை முறிக்கும் காரியங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்களால் வரிசைப்படுத்தி சொல்லப்பட்ட அம்சங்களுள் சமைத்த பொருட்களை சாப்பிடுதல் என்கிற அம்சம் சொல்லப்படவில்லை. அதனால் சமைத்த பொருட்களை சாப்பிடுவது ஒலுவை முறிக்காது. சமைத்த பொருளை சாப்பிடுவதால் ஒலுவுடன் இருக்கக்கூடிய ஒருவர் மீண்டும் ஒலு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படாது என்கிற சட்டம் தொடர்பான விளக்கம் இந்த உபதேசத்திலிருந்து நமக்கு கிடைக்கப் பெறுகின்றது. வாஹிருதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு.